இந்திய ஆட்சிப்பணி என்றிருப்பது வட இந்திய ஆட்சிப்பணி என்று மாறிவிட்டால் நாட்டில் ஒருமைப்பாடு என்பதை நிலைக்காது என்று கவிஞர் வைரமுத்து பேசியுள்ளார். சென்னை அண்ணா நகரில் ராம் கே ஐஏஎஸ் அகாடமி மற்றும் ஸ்டடி சென்டரின் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் சேகர் பாபு, கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைரமுத்து, கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலிருந்து ஐஏஎஸ் பதவிகளுக்கு தேர்ச்சி பெறுபவர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக கூறினார். இத்தனை ஆண்டுகள் அதிகரித்து வந்த தேர்ச்சி விகிதம் தற்போது ஏன் குறைந்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அக்னிபாதை திட்டத்தை நாடு முழுவதும் இளைஞர்கள் எதிர்க்கிறார்கள் என்று இதுகுறித்து ஒன்றிய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் வைரமுத்து கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டத்தை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது என் எண்ணம். இளைஞர்கள் கொதிக்கிறார்கள். அரசியல் கடந்து மதம் கடந்து இளைஞர்கள் கொதிக்கிறார்கள், இளைஞர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் அதன் தாத்பரியம் என்ன என்பதை நிகழ்கால ஒன்றிய அரசு சிந்திக்க வேண்டும் என்பதை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.